எச்சரிக்கை, அனைவரும் கேளுங்கள், ஷாயன்ஷா அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். ஆதாப் ஷெஹன்ஷா, தாங்கள் நல்லொழுக்கத்தை மறந்துவிட்டீர்களா ரஹீம்? பாட்ஷா அவர்களுக்கு வணக்கத்தை கூறு. சலாம் அலைக்கும் ஷெஹன்ஷா. வலைக்கும் அசலாம் ரஹீம் கண்ணா. தங்களோடு விளையாடி நேரம் கழித்து மிக நாட்கள் ஆனதால் தான் நான் இப்பொழுது இங்கு வந்திருக்கிறேன் ரஹீம். உங்களுக்காக நான் ஒரு பொம்மை கொண்டு வந்திருக்கிறேன், விளையாடலாமா? குங்குமப்பூ காபூலில் இருந்து வந்தது. சற்று ருசி பாருங்கள். நிறுத்துங்கள், அது நீங்கள் இல்லை. எனக்கு தெரியும், உங்களுக்கு ஜோதா பேகம் மீது வந்த கோபம் இயல்புதான். உங்கள் இருவர் மத்தியில் நடந்ததை என்னிடம் கூறாமல் இருந்திருக்க வேண்டும். என்னாயிற்று ஷெஹன்ஷா? இவன் ஏதாவது தவறிழைத்து விட்டானா? தாங்கள் கூறுவது போல் நான் நடந்து கொள்வேன். நான் தங்கள் வாயால் நடந்தது என்னவென்பதை கேட்க ஆசையாக இருக்கிறேன். உண்மையை கூறுங்கள். தாங்கள் எனக்கு தண்டனை அளித்து காவலில் வைத்து விடுவீர்களா? நான் உங்களை காவலில் வைக்க மாட்டேன், தங்களுக்கு தண்டனையும் அளிக்க மாட்டேன். இது உறுதி என்று நான் வாக்களிக்கிறேன். கூறுங்கள். நான் உங்களுக்காக நிறைய பொம்மைகளை கொண்டு வருகிறேன். அதற்கு பதிலாக தாங்கள் ஒரு உண்மையை கூறினால் போதும். இதோ இந்த குமிழ் தங்களுக்கு எங்கே கிடைத்தது ரஹீம்? ரஹீம், நான் உனக்கு என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறேன்? உண்மையை கூறும் குழந்தைகளை குதா பார்த்துக் கொள்வார் என்று கூறியிருக்கிறேன் அல்லவா? நிச்சயமாக, அதற்காகத்தான் நான் இத்தனை குமிழ்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறேன். இல்லையா கண்ணா? நீங்கள் உண்மையை கூறினால் இந்த குமிழ்களை மட்டுமல்ல, இன்னும் நிறைய பொம்மைகளை வாங்கி தருவேன். நீங்கள் கூற வேண்டியதெல்லாம் ஜோதாவிடம் என்ன கூறினீர்களோ அதை என்னிடம் கூறுங்கள். இதை ஏன் என்னிடம் கூறாமல் அவர்களிடம் கூறினீர்கள்? அன்று நான் புறாக்களிடம் விளையாடிக் கொண்டிருக்கும் பொழுது அது பறந்து தங்கள் அறைக்கு வந்தது. நான் பின்னால் வந்தேன், உங்கள் கையில் இருந்த குமிழையும் பார்த்தேன். அதைத்தான் நான் எடுத்திருந்தேன். எனக்கு தண்டனை அளிப்பீர்கள் என்று நினைத்து விட்டேன். அதனால் அப்போது தப்பித்துக் கொள்ள நான் சித்தை இடம் சென்று விட்டேன். நான் என்ன கூறினேன் என்றால், அந்த குமிழை நான் கீழே இருந்து எடுத்தேன் என்று கூறினேன். எங்கிருந்து? கூறுங்கள், இந்த குமிழ் தங்களுக்கு எங்கே கிடைத்தது? அன்றுதான் அம்மா இப்போது என்னை எப்படி பிடிப்பார் என்று பார்க்கின்றேன். நீங்கள் எல்லோரும் செல்லுங்கள். ரஹீம், வெளியே சென்று விளையாடு. இப்போது என்னை தண்டிக்க மாட்டீர்களே? சலீமா பேகம், எனக்கு புரிந்துவிட்டது ஷெஹன்ஷா. என் உயிரே போனாலும் சரி, இந்த விஷயத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட வெளியே கூற மாட்டேன். மோதி, அம்மன் பிரசாதத்தை அனைவருக்கும் பகிர்ந்து கொடு. சரி. ரஹீம், எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. நான் பிரசாதம் கொண்டு போகும் போதெல்லாம் ஏன் என்னை வந்து முட்டுகிறீர்கள்? எனக்கும் ஒரு விஷயம் விளங்கவே இல்லை. ஏன் நான் ஓடி வரும் போதெல்லாம் தாங்கள் என் வழியை மறைக்கிறீர்கள்?
ரஹீம், தாங்கள் இங்கு வந்திருக்கிறீர்கள். நான் தங்களுடன் பேச மாட்டேன், நான் கோபமாக இருக்கிறேன். இங்கே பார் ரஹீம், நான் தான் உன்னிடம் கோபப்பட வேண்டும். அன்று சஹன்ஷாவிடம் எதுவும் கூறாததற்கு எதுவும் சொல்லாமல் ஓடிவிட்டீர்கள். தாங்கள் ஏன் வாக்கை மீறினீர்கள்? சஹன்ஷாவிடம் எதையும் கூற மாட்டேன் என்றீர்கள் அல்லவா? என் அம்மாவிடமும் நான் கூறிவிட்டேன் உங்களோடு பேச போவதில்லை என்று. உங்களை விட சஹன்ஷாவே பரவாயில்லை, கொடுத்த வாக்கை அவர் மீறவில்லை. சஹன்ஷா தங்களுக்கு என்ன வாக்களித்தார்? குறைவா? அம்மா தாயே, அப்படி என்றால் ஷஹன்ஷாவிற்கு அனைத்தும் தெரிந்துவிட்டதா? மகா மங்காதான் இந்த சூழ்ச்சியை செய்தார் என்று ஷஹன்ஷாவிற்கு தெரிந்துவிட்டதா? இந்த உண்மையை தெரிந்து கொள்ளத்தான் மாறு வேடத்தில் ஷஹன்ஷா அந்த இடத்திற்கு வந்திருந்தாரா? இப்பொழுது ரஹீம் அவருக்கு உண்மையை கூறிவிட்டான். இப்பொழுதாவது அவருக்கு என் வார்த்தையில் நம்பிக்கை பிறந்திருக்கும். இல்லை என்றால் மகா மங்காவை ஒருவேளை மன்னித்து விட்டு விடுவாரா? அனைவரும் செல்லுங்கள். மகாமங்கா என் விஷயத்தில் இப்படி நடந்து கொள்வார்கள் என்று நான் கனவிலும் நினைத்து கூட பார்க்கவில்லை. எனது பெரியம்மாவை எனக்கு வாரிசு இல்லாமல் செய்தார்களா? என்னுடைய உயிரை காப்பாற்றியவர்களே இப்படி செய்தார்களா? அவருடைய மகனுக்கு பிறக்க இருந்த குழந்தையை எதற்காக அவரை கொண்டு விட்டார்? நிழலே என்னை முதுகில் குத்தும் என்று நான் கனவிலும் நினைத்து கூட பார்க்கவில்லை. ஜலால் செல்லாதே, நில். என் ஜலால் எங்கேயோ சென்று ஒளிந்து விட்டானே. என் ஜலால் எங்கே என்று யாருக்காவது தெரியுமா? என் ஜலால் எங்கே இருக்கிறான்? என்னையே ஏமாற்றுகிறாயா என் செல்லமே? உண்ணுங்கள். நான் உண்ண மாட்டேன், எனக்கு உணவு வேண்டாம். உண்ணுங்கள், எனக்கு பிடிக்கவில்லை, வேண்டாம். என்ன ஆயிற்று? ஏன் ஜலால் சாப்பிட மறுக்கிறாய்? சாப்பிட எனக்கு மனமில்லை. அப்படியா? ஏன் உனக்கு மனமில்லை? சாப்பிடவில்லை என்றால் எங்கிருந்து சக்தி கிடைக்கும்? பலம் இல்லை என்றால் நீ எவ்வாறு ஷஹன்ஷா ஆவாய்? அட ஜலால், நில் ஜலால். எதற்காக இப்படி செய்தீர்கள் பெரியம்மா? உங்களுடைய பிள்ளைக்கு எதற்காக இப்படி ஒரு கொடுமை செய்தீர்கள் பெரியம்மா? பெரியம்மா, தைரியமாக இரு சுகன்யா. எல்லாம் வல்ல இறைவனை நம்பு. நீ செய்த புண்ணியத்தால் தான் இந்த நிச்சயதார்த்தமும் நடக்கவில்லை, உன் திருமணமும் நடக்காமல் போய்விட்டது. எல்லாம் சரியாகிவிடும். எதுவும் சரியாகாது அம்மா, எதுவும் சரியாகாது. என் விதியையும் ஜோதாக்க விதியையும்
அந்த கடவுள் ஒரே மாதிரியாக எழுதிவிட்டார். ஜோதாக்காவிற்கு திருமணம் நடப்பதற்கு முன்பு ராஜா சூரியபான் சிங் முகலாயர்கள் கைகளால் மரணம் அடைந்தார். இப்பொழுது எனக்கு திருமணம் நடப்பதற்கு முன்பாக ரத்தன் சிங்கையும் முகலாயர்கள் கொன்று விட்டார்கள். ராணி அவர்களே, மகாராஜா அவர்கள் ஆக்ராவிலிருந்து வந்துவிட்டார். தந்தையே, கவலைப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், நம் புத்திரர்களே ரத்தன் சிங்குக்கு எதிராக போர் புரிந்திருக்கிறார்கள். இனி ஆமீருக்கு கௌரவமும் மரியாதையும் எவ்வாறு கிடைக்கும்? நமது புத்திரர்கள் ஆமீரின் கௌரவத்தை உயர்த்தி இருக்கிறார்கள் என்பது உண்மை. அந்த ரத்தன் சிங்கும் அவர் தந்தையும் கொள்ளைக்கார கூட்டத்திற்கு ஆதரவு அளித்திருக்கிறார்கள். இந்த உண்மை முன்பே தெரிந்திருந்தால் அந்த சம்பந்தத்தை நிராகரித்திருப்பேன். ஷெகன்ஷா அவர் தர்மத்தை நிறைவேற்றி விட்டார். ஆம், ஏழு முறை அக்னியை வலம் வந்த மனைவியையே சிறை வைப்பது நியாயம் என்று நீங்கள் கூறுகிறீர்களா? தனது தங்கையின் புகுந்த வீட்டிற்கு சீரெடுத்து சென்ற அண்ணன்களையே இவ்வாறு காவலில் வைப்பதுதான் தர்மமா? கூறுங்கள். ஆம், அது ஒரு அரசரின் தர்மம். மைனாவதி, அரசர்கள் சில நேரங்களில் கடுமையான முடிவை எடுக்கிறார்கள். ஜோதா சுகன்யாவின் திருமண விஷயம் என்று வரும்போது நான் ஜோதாவிற்கு சாதகமாக முடிவெடுத்தேன். அதே போல் நியாயத்திற்காக ஷெகன்ஷா அவர்கள் ஜோதாவையும் அவள் அண்ணன்களையும் காவலில் வைக்க முடிவெடுத்தார். ஆனால் அவருக்கு சாட்சிகள் கிடைத்தவுடன், நமது பிள்ளைகள் அப்பாவி என்று தெரிந்தவுடன், சற்றும் தாமதிக்காமல் அவர்களை விடுவித்து விட்டார். சுஜான்பூர் யுத்தத்தில் வீரத்தை வெளிப்படுத்தியதற்காகவும் ஷெகன்ஷாவின் உயிரை காத்ததற்காகவும் சபையில் புகழாரம் சூட்டினார். எந்த சகோதரர்கள் தன் மைத்துனர் உயிரை காப்பாற்ற தனது உயிரை பொருட்படுத்தாது போராடினார்களோ அவர்களது தாய் கவலைப்படக்கூடாது, கர்வப்பட வேண்டும். மைனாவதி, கௌரவிக்கப்பட்டதை நினைத்து நான் மகிழ்கிறேன். ஆனால் என் மகளின் தலையில் இடி விழுந்தது போல் ஆகிவிட்டதை அதை நினைத்து நான் எவ்வாறு வருத்தப்படாமல் இருப்பது மகாராஜா? அம்மா, ஏன் அவ்வாறு கூறுகிறீர்கள்? ஜோதா அக்கா நிரபராதி என்று மரியாதையுடன் நிரூபிக்கப்பட்டிருக்கிறார். பிறகு ஆமிற்கு ஏற்பட்ட கலங்கமும் விலகிவிட்டது. நான் உண்மையில் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் அம்மா. ஆம் தந்தையே, நான் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளேன். எனது மகள்களை நினைத்து கர்வப்படுகிறேன். ஜோதா ஆமீருக்காக தன்னையே கொடுத்து விட்டாள். பிறகு சுகன்யா தனது சோகத்தை மறைத்துக் கொண்டு சகோதரியின் நலனுக்காக கவலைப்படுகிறாள். உடனடியாக கோட்டையிலும் மாளிகையிலும் பாதுகாப்பை இரட்டிப்பாக்குங்கள் மந்திரியாரே. தங்களது ஆணைப்படியே ஆகட்டும் ஷாயின்ஷா. எனக்கு ஒரு சந்தேகம், எதற்காக இவ்வளவு காவல்? இதற்கென்ன அவசியம்? குற்றவாளி யார் என்பது எனக்கு தெரிந்துவிட்டது. அவர் இன்னும் இந்த மாளிகையில் தான் இருக்கிறார். உடனே கட்டளையை பின்பற்றுங்கள். அது மட்டுமல்லாமல் உடனே அனைவருக்கும் தெரியப்படுத்துங்கள். இன்று இரவு அனைவருக்கும் முன்பாக அவரது பெயரை நான் அனைவரும் இந்த அறிவிப்பை கவனமாக கேளுங்கள். ஷெகன்ஷா அவர்களின் கட்டளைப்படி அரசு மாளிகை, அந்தப்புறம், தர்பார் மற்றும் இதர மாளிகைகளையும் சேர்த்து கோட்டைக்கு செல்லும் அனைத்து வழிகளையும் ஒரே சமயத்தில் இன்று முதல் அடைக்கப்படுகிறது. அனைவருக்கும் ஊரடங்கு உத்தரவும் பிறப்பிக்கப்படுகிறது. ஆண்கள் மற்றும் குழந்தைகள், பெரியவர்கள் அனைவருக்கும் உள்ளே வருவதற்கோ வெளியே செல்வதற்கோ அனுமதி மறுக்கப்படுகிறது. என்ன கூறுகிறீர்கள்? சென்ஷாவிற்கு நடந்த உண்மைகள் தெரிந்து விட்டதா? அந்த தாய் தங்கள் பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டார். ஆமாம் மோதி, அந்த கடவுள் நம் பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு விட்டார் மோதி. இப்பொழுது சென்ஷா
என்ன முடிவெடுத்திருக்கிறாரோ தெரியவில்லை. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. எனக்கு பிறக்கவிருந்த குழந்தையை கொன்றவனை ஜலால் பிடிப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. ஆனால் மல்லிகா பேகம் இரவில் இதற்காக தர்பாரை கூட்டியிருக்கிறார் என்றுதான் புரியவில்லை. விடுவதற்குள் முடிக்க வேண்டிய விஷயமாக இருக்கலாம். அது யாருக்கு தெரியும் சொல்? அந்த கொலைகாரனுக்கு இதுதான் கடைசி இரவு. காவலை பலப்படுத்துங்கள். தொந்தரவுக்கு மன்னியுங்கள் ஹுசூர், முக்கியமான விஷயம் ஒன்றை கூற வேண்டும். அவசரமாக பேசுவதே உனது வழக்கமாகிவிட்டது, கூறு. கொலையாளி தங்களுடைய தாய் தான் ஹுசூர். என்ன உளறிக் கொண்டிருக்கிறாய்? நான் உண்மையை தான் கூறுகிறேன். ருக்கையாவிற்கு பிறக்கவிருந்த குழந்தைக்கு அரளிசாறு கொடுத்து கொன்றது நமது மகா மந்திரியார் தான் ஹுசூர். இவ்வாறு தாம் செய்ததாக அவரே என்னிடம் கூறினார் ஹுசூர். வாயை மூடு பைத்தியக்காரி. வாயை திறந்தால் உன் நாக்கை அறுத்து விடுவேன், புரிந்ததா? மகா மந்திரியார் தலையை ஷெகன்ஷா அறுக்க கூடாது என்று தான் நான் தங்களிடம் கூறிக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் எங்கிருந்து உங்களுடைய தாயாரை அழைத்துக் கொண்டு எங்காவது ஓடிவிடுங்கள். இல்லை என்றால் ஷெகன்ஷாவை எதிர்த்து யுத்தமாவது அறிவியுங்கள். இந்த இரண்டையும் செய்யாவிட்டால் ஷெகன்ஷா தனது வாழால் தங்களின் தாயின் தலையை கொய்வது நிச்சயம். எனது தாயா கொலை செய்தாள்? என்னிடமே கூறவில்லையே. நான் அதை பற்றி கேட்ட போதும் தெரியாது என்றாரே. அப்படியானால் அவருக்கு என் மீது நம்பிக்கை இல்லையா? தயவு செய்து மன்னியுங்கள் ஹுசூர், இது நம்பிக்கை பற்றி பேசும் நேரம் அல்ல. விரைவாக எதையாவது செய்யுங்கள் ஹுசூர். இல்லை என்றால் தங்கள் தாய் அவரை வளர்த்ததை கூட மறந்துவிட்டு ஷெகன்ஷா அவர்களை கண்டந்துண்டமாக வெட்டி ரத்தத்தை பார்க்காமல் விடமாட்டார். தாயே, இதை என்னிடம் முன்பே கூறியிருந்தால் நான் ஏதோ ஒன்று செய்திருப்பேனே. இப்போது ஜலால் மட்டும் தங்களை கைது செய்து விட்டால் எனது வாழ்க்கையே சூன்யமாகிவிடுமே தாயே. நான் ஏதாவது செய்தாக வேண்டும், உடனடியாக செய்தாக வேண்டும். பிரமாதம் தாயே. ஒருபுறம் என் ரத்தம் கொதிக்கிறது, மறுபுறம் கவலை இல்லாமல் சர்வத் அருந்துகிறீர்கள். நீயும் அறிந்து இந்த சர்பத்தை அருந்தினால் பதற்றம் சற்று தணியும். அவளிடம் ரகசியத்தை கூறிய தாங்கள் என்னிடம் கூறவில்லை. தாங்கள் பெற்றெடுத்த பிள்ளை நான். என்னிடமே ரகசியத்தை மறைத்து விட்டீர்களே. நல்ல வேளை தாங்கள் என் தாய் ஆனீர்கள். இல்லையேல் அவளிடம் செய்தியை கேட்ட பிறகு எனது வாழ்க்கையிலிருந்தே தங்களை தூக்கி எறிந்திருப்பேன். இதை குடிப்பதை நிறுத்திவிட்டு கிளம்புங்கள், கிளம்புங்கள். இல்லையேல் இந்த இரவே நம் இருவருக்கும் இறுதி இரவாகிவிடும், புரிந்ததா? புறப்படுங்கள். ஆதா, நாம் எங்கும் செல்ல தேவையில்லை, நாம் இங்கேயே இருக்கலாம். என்ன உளறுகிறீர்? மரணத்தை கண்டு தங்களுக்கு பயம் இல்லையா? ஆதகம், ஜலால் என்ன செய்ய போகிறான் என்று பார்க்க வேண்டும் போல உள்ளது. தங்களுக்கு புத்தி பேதலித்து விட்டதா தாயே? ஜலால் தங்களிடம் கருணை காட்ட மாட்டான், கண்டன் துண்டமாக வெட்டி கழுகுக்கு இரையாக்கி விடுவான். புறப்படுங்கள். நீ நினைப்பது போல் ஒன்றும் நடக்காது. நீ இங்கேயே இருக்கலாம். இனி நடக்க போவதை பொறுத்திருந்து பார். நீ எங்கேயும் செல்ல வேண்டாம். சர்பத்தை அருந்து, அருந்து, அருந்து. Thank you.
நேரம் வந்துவிட்டது.